YouTube channel வந்து வந்த ஃபர்ஸ்ட் இன்கம் வச்சு ஒரு பொருள் சரியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து வந்த ஃபஸ்ட்டு இன்கம் வச்சு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக். என்ன மைக் பார்த்தீங்கன்னா போயாலேருந்து வாங்கின மைக்கு. இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு இன்கம்லேருந்து வந்து வாங்கின பொருள் சொல்லியிருப்பேன், பட் ஆனால் அது ஃபஸ்ட்டு இன்கம்லாம் வரலங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் எதனா ஒரு வந்ததுன்னா அப்போ அது வாங்கலான்னு இருக்கேன். இது எங்கள் சொந்த காசு போட்டு வாங்குது. சரி, இப்போ வந்து அப்படியே காட்ட அனுப்பிச்சிடுவா உள்ள. முதல்ல ஒரு கோடு பார்த்தீங்கன்னா யா யா தெரியுதாடா. பார்த்தீங்கன்னா அட்டையை ஓப்பன் பண்ணிட்டோம். திடு திடுன் போயா மைக் தெரியுதா, போயா மைக். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பயோ வந்தது, எப்பயோ வாங்கிட்டோம். பட் ஆனால் நாங்கள் இப்போ தான் அதை ரிவ்யூ பண்ணுறோம். இதுக்கு முறை எங்ககிட்ட மைக் கிடையாது. எதுந்தது ஆனால் பேட்டரி போடுற மைக்கு, அது வேறு மாதிரி கொஞ்சம் தனியாக ஸ்க்ரீனில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே எப்படி பார்ப்போம். இங்கே கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ்லாம் வேறு இருக்குது. டிடி 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 டிடின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாழ் மாதிரி தான், நிறைய வாழ்லாம் கிடையாது. இது நாய்ஸ் கேப்பு, இதாங்க பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவில் மாட்டுற ஒரு ஸ்டாண்டு, பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கு, இன்னொரு ஜாக்கு, ஒரு இது என்னென்னு தெரியாது, ஒரு கவர். பார்த்தீங்கன்னா இது தான் போயா மைக். நான் இதை பற்றி கொஞ்சம் தனியாக காட்டுறேன். இதில் நார்மலாக பேசுகிறதுக்கும் இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறதுக்கும் அந்த மைக்கில் பேசுகிறதுக்கும் எப்படி தனியாக ஒரு இதில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு தான் இவ்வளோ தான் பேசினே இருப்பானுங்க. மைக் பார்த்தீங்கன்னா இதுதான், இப்போ இதில் தான் பேசுகிறேன். உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல, கொஞ்சம் நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். நாய்ஸே இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அப்படியா, அப்போ இப்படி நல்லா இருக்குதா உங்களுக்கு? ஓகேவா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. மைக் இதுதான், அம்மா அது மூக்கில் மாட்டினா நல்லா இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். உங்களுக்கு தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். பழைய வீடியோக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக் வாங்கிட்டோம் எல்லாம் எங்களால் தான், ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஷேர் பண்ணல. கவலையப்படாதீங்க, இந்த மைக் நல்லா இருக்கா இல்லை நம்ம பழைய மைக் நல்லா இருக்கான்ட்டு இன்னொரு வீடியோவில் போடுவோம். ஆமாம், இன்னொரு வீடியோவில் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு வேறு பொழப்பு இல்லை, ஏன்னா இதுலேயும் வீடியோ போடணும்னா நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் ஏறனா. ஆமாம், ஏறனா நல்லா இருக்கும். எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தா. ஆமாம், அதிர்ஷ்டம் இருந்தா இருக்கும்னு நினைக்கிறதா. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக யூடியூப்லேருந்து எங்களுக்கு பணம். ஆமாம், பணம் வந்தால் உங்களுக்கு ஒரு 5% வாதத்து எப்படி ரெண்டாவது போகுது. அதில் 5% உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறேங்க. நான் தான் எது வந்தாலும் நான் வளராத போகுது. 20 ரூபா வரும் போகுது. ஓகே, 20 ரூபா நான் அதை 10 ரூபா கம்மி பண்ணேன். மறக்காமல் போச்சுக்காதீங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுறீங்க. இதுக்கு மேலே எதுவும் சொல்லணும்னு இல்லை. நம்ம ஒரு வழியாக நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைப் வந்து தாண்டிட்டோம். ஓகே, இன்னையோட பார்த்தீங்கன்னா நம்ம 1100 சப்ஸ்கிரைப் வந்துட்டோம். எல்லாம் உங்களால் தான். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுறேன். நம்ம கூட லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற மாதிரி பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நான் வந்து இன்பில்டாக வந்து என்ன பண்ணுறேன், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதாவது ஆடியோ வீடியோ தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மெர்ஜ் பண்ணுவேன். அதுக்கும் ஆடியோக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். மைக் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஆடியோ டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஆடியோவுக்கும், அதாவது நார்மலாக வந்து ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆடியோவுக்கும் நம்ம மைக் யூஸ் பண்ணி கேட்குற ஆடியோக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன நிறைய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. வெறும் நாய்ஸ் மட்டும் இருக்காது, நாய்ஸ் இருக்காது. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணும்போது தனியாக ஒரு ரெக்கார்டு அதான் தனியாக வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் திரும்பி வீடியோவில் ஆட் பண்ணணும். அது இல்லாமல் வீடியோவில் ஆட் பண்ணும்போது ஒன்று இந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் மைக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து வீடியோவிலே ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிடுது இல்லை, ரெண்டு இன்பில்டாக ஒன்றா ஆகிது. அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் போயா மைக்கு எவ்வளோ பொதுமையாக பேசினாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெளிவாக கேட்கும். இந்த போயா மைக்கோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவ்வளோ தான் சொல்லணும்னு வந்தேன். இது இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோவை நான் எப்பயும் எடுத்து கடைசியில் நாங்கள் இன்றைக்கி தான் போடுறேனே.
இன்றைக்கும் போட்டுருவோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல் கொண்டு நாங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூ போட ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் போய மைக் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.